எல்லாம் உடையான் குருவாகி இங்கே மது அல்லறுத்தான் என்று தீபர அவன் தாள் தொழுவாம் என்று தீபர உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நாளும் நம்மை நெனறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு அம்பலவான பெருமான், சாந்தலிங்க பெருமான், தெய்வத்திருப்பிருந்த கைலி குருமணி அடிகள் பிறந்தையனுடைய பொன்னார் திருவடிகளை முதற்கண் வணங்கி மகிழ்கின்றோம். மிக சிறப்பான முறையிலே முதலாம் ஆண்டு விழா காட்டூர் சங்கத்தமிழ் மன்றத்தின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு குழந்தை ஓராண்டு நிரம்பி இருக்கின்ற போதே பல்வேறு வகையான சாதனைகளை செய்தால் எப்படியெல்லாம் போற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பல சாதனைகளை செய்த காரணத்தினாலே இந்த அரங்கு முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய கூட்டம் நிரம்பி இருக்கின்றது. இத்தகைய நல்ல ஆண்டு விழா முதலாம் ஆண்டு விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய புலவர் ரவீந்திரன் ஐயா அவர்களே, எங்களுடைய வளதமிழ் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பாராட்டுதலுக்குரிய காசா அப்பா ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருண்மொழி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தங்கவேல் ரங்கராஜ் மற்றும் சிவசாமி உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அன்பர்வர் மக்களே, இங்கே வருகை விருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மேனாள் மாநகர தலைவராக தந்தையாக இருந்த ஐயா அவர்களே, நம்முடைய ஆர்கே ஐயா அவர்களே, மற்றும் இங்கே ராமதாஸ் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அன்பர்வர் மக்களே, இன்னொரு மகிழ்ச்சி என்று சொன்னால் இந்த அரங்கு காட்டூர் சங்கத்தமிழ் மன்றத்தினுடைய முதலாம் ஆண்டு விழாவாக இருந்தாலும் கூட எங்களுடைய பேரூராதின கல்லூரியினுடைய மேனாள் மாணவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அவையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து அன்பர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஒரு 2 மாத காலமாக அல்லும் பகலும் அயராது உழைத்து நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சம்பத்தனா அவர்கள் அருமையான முறையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு மற்றொரு வகையிலேயும் நாம் பாராட்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் விழா என்று சொன்னால் ஆண்டு விழா என்று நிறைய பேர் அழைத்து உரைகளை நிகழ்த்துவார்கள், அதோடு சென்று விடுவார்கள். ஆனால் அப்படியாக அல்லாமல் இங்கே அருமையான முறையிலே இங்கே விருதுகளை எல்லாம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய நல்ல விருதுகளை வழங்குவதிலேயும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு புதுமையை இங்கே கண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பொதுவாக நாம் போகின்ற போது என்ன விருது கொடுக்கிறோம் என்கின்ற பெயர் ஒரு பக்கம் இருக்கும், யார் அந்த விருதை பெறுகிறார்கள் என்கின்ற பெயர் மற்றொரு பக்கத்தில் இருக்கும், அதுதான் இருக்கும். ஆனால் இந்த விருதுக்கு மூலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற செய்தி பெரும்பாலும் இருக்காது. ஆனால் இவர்கள் அருமையான முறையிலே நம்முடைய அரை இலக்கியங்கள்லாம் சொல்லுவதைப் போல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரமில்லை எல்லாம் என்று சொல்வதைப் போல தாய் தந்தையர்களுடைய பெயரை இங்கே முன்னிலைப்படுத்தி இந்த விருதுகள் வழங்கி இருப்பதே தாய் தமிழுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கைமாறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ நம்ம ஐயா போன்றவர்கள்லாம் நிறைய கவியரங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில கவிதைகள் எப்பொழுதுமே ஒரு சில இடங்களிலே நிறைந்திருக்கும். அது மாதிரி அவன் வாழ்வதோ அன்னை இல்லம், ஆனால் அன்னையின் தந்தையும் வாழ்வதோ அனாதை இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில கவிதைகளைப் போல இல்லாமல் இவர்கள் இங்கே தன்னுடைய தாய் தந்தையினுடைய பெயரால் இந்த விருது வழங்கக்கூடியவர்களாம் நினைத்திருந்தால் அவர்களுடைய பெயரை போட்டிருக்கலாம், அவருடைய நிறுவனத்தினுடைய பெயரை போட்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தாய் தந்தையினுடைய பெயராலே இந்த விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்பதை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் ஈன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன்மையாக இருக்கக்கூடியது. அத்தகைய பெருமக்களுடைய பெயராலே இந்த விருதுகளை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். அதிலேயும் இந்த விருதுகளை எல்லாம் நல்ல அருமையான தூய தமிழ் சொற்களை கொண்டு அமைத்திருப்பது மற்றொரு வகையிலே பாராட்டக்கூடியது. பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் சுடர், அறப்பணி செம்மல், செந்தமிழ் செல்வர், நற்றமிழ் நம்பி, நற்றமிழ் செல்வர், நற்பணி செல்வர், மாநகர் ஒளிச்சுடர், இயற்றமிழ் செம்மல், தமிழ் தூதுவர், மலர்த்தமிழ் மாமணி, சீர்மிகு செம்மல், முத்தமிழ் அன்பர், கலைமணி சுடர், பெண்மணி சுடர், பண்பமை சான்றோர், தமிழ்கலைமணி, புகழ் நிறை மாமணி என்று சொல்லக்கூடியதை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய இதுக்கு முன்னால் நமக்கு பேசிய 2 பேரும் சொன்னாங்களே, அங்கே தமிழ் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய குறையை போப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய விருதுகளிலே நிறைய தமிழ் இங்கே இடம்பெற்றிருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. இந்த காட்டூர் சங்கத்தமிழ் மன்றம் அருமையான பணிகளை செய்திருப்பதனாலே தான் இது ஒரு பார்த்தோம்னா
பொதுவா தமிழ் மன்றங்கள் தமிழ் சங்கங்களுடைய விழாக்கள் என்று சொன்னால் 25 பேர் 50 பேர் வந்துவிட்டால் எல்லாருடைய மனமும் மிகவும் மகிழ்ச்சியிலே தொல்லும். ஏனென்றால் 20 பேர் வந்து விட்டார்கள் எங்களுடைய கூட்டத்திற்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா 200க்கு மேற்பட்டவர்கள் இந்த அரங்கிலே நிறைந்திருப்பை பார்க்கின்ற போது இது சொந்த விழாவாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கேற்ற வகையிலேயே இங்கு அமைந்திருக்கின்றது. அங்கே முதல் எடுத்தோன்னே தொடக்கத்தில் பார்த்தா நம்முடைய தொடக்க காலத்திலே நம்முடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருந்தன என்று சொன்னால் ஓவியத்தின் மூலமாகத்தான் இருந்திருக்கின்றன. இங்கே இங்கோட நம்ம ஊரில் ஒன்று இருக்கின்றது, நம்முடைய வெள்ளருக்கம்பாளையம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தொண்டாமுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குகை. அந்த குகையிலே 5000 வருடத்திற்கு முற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் இருக்கின்றது. அந்த ஓவியத்தின் மூலமாகத்தான் 2 பேர் ஏதோ செய்திகளை அங்கே பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி 5000 ஆண்டு பழமைமிக்கதாக இருக்கக்கூடிய ஓவியங்கள் தான் ஒரு காலத்திலே ஓவிய எழுத்துக்களாக இருந்து நம்முடைய மக்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்தார்கள். அதனுடைய வளர்ச்சியைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அருமையான முறையிலே சங்கத்தமிழ் சான்றோர்கள் நமக்கு உலக பொதுமறை தந்ததாக இருக்கக்கூடிய வள்ளுவ பெருந்தகை, அறநூல்கள் பலவற்றை தந்ததாக இருக்கக்கூடிய அவையார் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய பெருமக்களையும், இந்த மண்ணிலே இறைவனே வந்து தமிழ் வளர்த்த பெருமை மிக்கதாக இருக்கக்கூடிய அந்த மதுரையம்பதியிலே இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளத்தை பற்றியும் அருமையான முறையிலே அந்த விக்னேஷ் என்று சொல்லக்கூடியவர் இங்கே நமக்கு அதை ஓவியமாக வரைந்திருக்கின்றார். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இங்கே மணிகண்டன் அவர்கள் இங்கே தான் முத்தமிழ், ஆனால் எங்க அவரோடு முத்தமிழோடு தொடர்புடையவர். அவர் நல்ல அருமையான பன்னிசை வகுப்புக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர், திருமுறை வகுப்பை பன்னிசை வகுப்பை பயின்று கொண்டு கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். கூடவே நம்முடைய தொன்மை மிக்கதாக இருக்கக்கூடிய நாட்டியத்தையும் அவர்கள் அங்கே வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அத்தகைய மணிகண்டனருடைய நிகழ்ச்சியையும் பார்க்கின்ற போது இந்த விழா வெறும் 1ஆம் ஆண்டு விழாவாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல ஒரு முத்தமிழ் விழாவாகவும் சிறந்து விளங்கி கொண்டிருப்பது பாராட்டுதற்குரிய. இங்கே நம்முடைய தம்பி விக்னேஷ் அவர்கள் இந்த ஓவியத்தை தந்த போது நாம் எல்லாம் இதை பற்றி நாம் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு பாராட்டினோம். இது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அறிவியல் துறையாக இருந்தாலும் அருளியல் துறையாக இருந்தாலும் சமுதாய துறையாக இருந்தாலும் தமிழனுடைய பங்களிப்பு மிகச் சிறந்து விளங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். அவருடைய பெயர் விக்னேஷ் என்று சொன்னார்கள். இதே மாதிரி இருக்கக்கூடியவரை நாம் இறைவனாய் சொல்லுகின்ற போது, விநாயகனை பார்த்து நாம் சொல்லுகின்ற போது அவரையும் நாம் விக்னேஸ்வரன் என்று சொல்லுகின்றோம். அந்த விநாயகரை பற்றி நமக்கு ஒரு செய்தியை அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார். முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. மற்றொரு இடத்திலே சொல்லுகின்ற போது இன்னொரு செய்தி சொல்லுவார். செஞ்சடையும் பெருமாட்கு கொஞ்சு தமிழ் பகின்றோனே என்று சொல்லி மற்றொரு இடத்திலே சொல்லுவார். ஏன் இந்த செய்தியை நான் உங்களிடத்திலே இங்கே கொண்டு சேர்க்கிறேன் என்று சொன்னால், மறைமலையடிகள் போன்றவர்கள் காசுப்பிள்ளை போன்றவர்கள் ஒரு செய்தியை இந்த மண்ணிலே நமக்காக பதிய வைத்து சென்றார்கள், ஆவணப்படுத்தி சென்றார்கள். இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மருத்துவம் சார்ந்த அல்லது தத்துவம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாம் தமிழருடைய கொள்கைகள். நாம் எவற்றையெல்லாம் நான்மறைகள் என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த நான்மறைகள் எல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய மறைகளாக இருந்தன. நம்முடைய ஆகமங்கள் எல்லாம் தமிழிலே தான் இருந்தன. இவற்றைத்தான் பிற்காலத்திலே அவர்கள் பிற மொழிகளிலே எழுதிவிட்டு தமிழினுடைய மூல நூல்களை எல்லாம் அழித்து விட்டார்கள் என்பதற்கு அழகான சான்று இந்த அருணகிரிநாத பெருமானுடைய பாடல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் புராண கதைகளை நாம் படிக்கின்ற போது சொல்லுவோம், என்ன விநாயகர் பெருமானுக்கு வியாசர் என்று சொல்லக்கூடியவர் மகாபாரதத்தை சொன்னார், அவர் சொல்ல சொல்ல விநாயகர் பெருமான் எழுதிட்டே இருந்தார், எழுதிக்கொண்டே இருக்கின்ற போது அந்த எழுத்தாணி உடைந்து போய்விட்டது, உடைந்த உடனே அவருக்கு வேறொரு எழுத்தாணி எடுப்பதற்கும் கூட ஈடு கொடுக்கிறதுக்கு நேரம் போதவில்லை என்பதற்காக தன்னுடைய தந்தத்தை ஒடித்து எழுதினார் என்பது ஒரு புராண கதையாக சொல்கின்றோம். இதோட நம்முடைய அந்த கதையை நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அதுபோன்று இருக்கக்கூடிய தத்துவ நூல்களுக்கு மூலமாக இருந்தது எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ் என்பதை அருணகிரிநாத பெருமான் அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் எழுதிய முதல்வோனே. எப்படி நம்முடைய சேரர்களும் சோழர்களும் பாண்டிய பெருமக்களும் போய் இமயகிரியிலே போய் அங்கெல்லாம் தங்களுடைய கொடியை எல்லாம் நட்டு வந்தார்களோ, தங்களுடைய சின்னங்களை அங்கே பொறித்து வந்தார்களோ, அதுபோல விநாயகப் பெருமானும் அந்த இடத்திலே சென்று அவர்கள் எழுதியதாக இருக்கக்கூடியது தமிழிலே இருக்கக்கூடிய செய்தியை அங்கே எழுதி வந்தார் என்பதை அங்கே பதிய வைத்திருக்கின்றார். மற்றொரு செய்தி அவருடைய தம்பி முருகப்பெருமானை பற்றியதாக இருக்கக்கூடியது.
முருகப்பெருமான் அவர் அவதாரம் அடிக்கின்றார், நான்மகன் வருகின்றார். நான்மகன் வருகின்ற போது அவரிடத்திலே ஓங்காரத்தினுடைய உட்பொருள் என்ன என்று கேட்கின்றார். அவரை சிறையிலே அடைத்து விடுகின்றார். எல்லாரும் பதறிப்போய் விடுகின்றார்கள். உடனே சிவபெருமான் வருகின்றார். அங்கே சிவபெருமான் வருகின்ற போது அங்கே சிவபெருமானுக்கு இதனுடைய செய்தியை, இதனுடைய சாரத்தை, பிரணவத்தினுடைய உட்பொருளை சொல்ல வேண்டும். அவர் எந்த மொழியிலே சொன்னார் என்று சொல்லுகின்ற போது அருமையான முறையிலே சொன்ன செஞ்சடையும் பெருமாட்டு கொஞ்சு தமிழ் பகர்ந்தோனே என்று சொல்லி சிவபெருமானுக்கும் தமிழ்தான் சிறப்பு பொருந்தியது என்று சொல்லக்கூடிய வகையில் அருணகிரிநாத பெருமான் பகிர்ந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இதுக்கு முன்னால் பேசியவர்களுடைய கருத்தை நீங்கள் அனைவரும் உள்ளத்திலே வாங்கியிருப்பீர்கள். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தமிழினுடைய நிலை இவ்வளவு உயர்வாக இருக்கக்கூடியது. முதற்கடவுளாக இருக்கக்கூடிய பிள்ளையார் அந்த மேருமலையிலே எழுதியதாக இருக்கக்கூடிய மொழி நம்முடைய மொழி. சிவபெருமானே தனிப்பெருங்கடவுள், அந்த பெருமானுக்கே அருளை சொல்வதற்காக முருகன் தேர்ந்தெடுத்ததாக இருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஆனால் அப்பாவண்ணா அவர்கள் சொன்னதைப் போல அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தொடக்க கல்வியிலேயே தமிழ் வழியிலே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலே திறமை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்பாவையா அவர்கள், நம்முடைய புலவர் ரவீந்திரன் ஐயா அவர்கள், அதுபோன்று இருக்கக்கூடிய அப்பொழுது ஆதி ஐயா இருந்தார்கள், குபராஜண்ணா அவர்கள் இருந்தார்கள், எல்லாரையும் கலந்து பேசி அடிகளாரவர்கள் செய்தித்தாளில் படித்ததாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வருத்தப்பட்டு அவர்களிடத்திலே சொன்னார்கள், இதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர் படித்த போது அந்த வந்த செய்தி ஒரு சின்ன செய்தி தான். இப்பொழுது பார்க்கின்ற போது 100 பள்ளிக்கூடங்களிலே தமிழ் வழி பள்ளிக்கு பதிலாக ஆங்கில வழியிலே குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்திருந்தது. அதை பதறினோம். அதற்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன போது எப்படி நம்முடைய பாத்தீனியம் போன்றிருக்கக்கூடிய செடிகளெல்லாம் கண்மூடி முழிப்பதற்குள்ளாக எல்லா இடங்களிலேயும் பறந்து விடுகின்றனவோ அதுபோல வாரத்திற்கு வாரம் வந்த செய்தி 100,000 என்று அறிவிக்கப்பட்டது, 1,000, 3,000 என்று அறிவிக்கப்பட்டது, 3,000, 7,000 என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு மேலே எத்தனை பள்ளிகளிலே வேண்டுமானால் நீங்கள் ஆங்கில வழி கல்வியை தொடங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அரசு தன்னுடைய அறிவிப்பை செய்யக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நம்முடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஏதோ நாம் எல்லாம் வேறு மொழிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. மேலை நாட்டறிஞர் எல்லாம் சொல்லுவது அவர்களுடைய தாய்மொழியிலே கற்றால்தான் அந்த அறிவு முழுமையான அறிவாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கும் கூட நம் ஊரில் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அயல் நாடுகளுக்கு அனுப்புகின்றோம். அயல் நாடுகளுக்கு போனால் அந்த குழந்தைகள் மருத்துவ பட்டம் பெற்று வரும் என்கின்ற அடிப்படையிலே பெரும்பொருள் செலவிலே நாம் அனுப்புகின்றோம். அப்படி அனுப்பக்கூடிய நாடுகளிலே எல்லா நாடுகளிலேயும் ஆங்கில வழியிலேயே அந்த குழந்தைகளுக்கு மருத்துவம் கற்றுத் தருவதில்லை. குறிப்பாக ரஷ்யா போன்றிருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்முடைய குழந்தைகளை மருத்துவம் கற்பதற்காக அனுப்பிடுவோம் என்று சொன்னால் அங்கே கட்டாயமாக அங்கு மருத்துவ படிப்பு ரஷ்ய மொழியிலே மட்டும்தான் கற்றுத்தருகின்றார்கள். நம்முடைய குழந்தைகள் போய் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊரிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் 5 ஆண்டு படிப்பு, நம்முடைய குழந்தைகளுக்கு 5.5 ஆண்டு படிப்பு. ஏன் அந்த 6 மாதம் கூடுதல் என்று சொன்னால் 6 மாதம் அவர்கள் ரஷ்ய மொழியை போதிக்கின்றார்கள், அதற்கு பின்னதாக மருத்துவத்தை படிக்கின்றார்கள். ஒரு 6 மாத காலம் ஒரு மொழியை படித்தால் மிகப்பெரிய படிப்பு என்று சொல்லக்கூடிய மருத்துவ படிப்பையே படிக்க முடியும் என்று சொன்னால் எதற்காக தொடக்கப்பள்ளியிலே இருந்தே அந்த அரிச்சுவடியிலே இருந்தே ஆங்கிலத்தை நாம் திணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கொள்கை. அவர்கள் சொன்னதை போல இது ஒரு வகையான ஒரு மனித உரி மீறல், மனித உரிமையினுடைய மீறலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியாவது நம்முடைய குழந்தைகள் யாராவது 10வது 12வது ஆங்கில வழியிலே படித்த குழந்தைகளை கூட்டி அவரிடத்திலே சரளமாக ஆங்கிலம் பேசுகிறார்களா என்று கேட்டால் நமக்கு ஒரு நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய வகையிலே முடிவு நமக்கு கிடைப்பதில்லை. அப்படி நாம் திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை மாற்றுவதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் சொன்னதைப் போல அந்த வளர்தமிழ் இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு சில கொள்கைகளோடு நோக்கங்களோடு அந்த அமைப்பு தொடங்கப்பெற்றது. அதை பற்றியெல்லாம் இங்கே நாம் பேசினார்கள். என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பயிற்று மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். அதே போல நான் முதல்ல சொன்னதாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு உகந்தது, இங்கே கொங்குதேர் வாழ்க்கை 5.5 தும்பி என்று சொல்லி ஒருவன் வந்து இங்கேயே இந்த மண்ணிலே ஒரு பாடலை பாடினான் என்று சொன்னால் அது முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அவன் பாடியது அழகு தமிழிலே. அதே போல பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று சொல்லி
எப்படி உன்னுடைய பாயை சுருட்டி கொண்டு அந்த தமிழ் புலவனுக்கு பின்னாலே வா என்ற போது காஞ்சிபுரத்திலே அந்த மால்வண்ணன் என்று சொல்லக்கூடிய பாயை குறித்து கொண்டு அந்த திருமால் போனானே, அவனுக்கு பிடித்ததாக இருக்கக்கூடிய அந்த தமிழ். ஆனால் இன்று திருக்கோயில்களிலே தமிழ் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை, திருக்கோயிலே இருக்கக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் தமிழை புறந்தள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி இல்லாமல் தமிழ் வழிபாடு சிறக்க வேண்டும். தமிழிலே அவர்கள் சொன்னதைப் போல வாழ்வியல் நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய திருமணம் போன்றவை, காதணி விழா, அகவி விழா போன்றவைகள், திருக்கோயில் விழாக்களாக இருக்கக்கூடிய திருக்குடர் அந்நீராட்டு போன்றவை எல்லாம் தமிழிலே நடைபெற வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம். அதே போல நம்முடைய பெரியவர்கள் தமிழ் மொழியை மட்டும் விரும்பவில்லை, பிற மொழிகளையும் அவர்கள் மதித்தார்கள். மறைமொழியடிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழிலே எப்படி பேசுகின்றாரோ அதற்கு இணையாக வடமொழியிலே பேசுவார், அதற்கு இணையாக ஆங்கிலத்திலேயும் பேசுவார். அப்படிப்பட்ட வல்லன்மை விருந்தியவர். ஆனால் அவர் தமிழிலே பேசுகின்ற போது வடமொழியோ ஆங்கிலமோ கலப்பு இருக்காது, ஆங்கிலத்திலே பேசுகின்ற போது தமிழோ ஆங்கிலமோ கலப்பு இருக்காது. ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது, நிறைய பண்ணி தான் நிறைய இருக்கின்றது. ஓயாம நம்முடைய சொற்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால் பண்ணி 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 பண்ணினே தான் சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அப்படியாக அல்லாமல் நம்முடைய உரையாடல்களிலே தனித்தமிழ் இருக்க வேண்டும். தமிழிலே பேசினால் தமிழிலே பேச வேண்டும், ஆங்கிலத்திலே பேசினால் ஆங்கிலத்திலே பேச வேண்டும். ஆகவே அந்த பேச்சு தமிழிலே கலப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை கொண்டு வர வேண்டும் என்பது அந்த நோக்கம். அதே போல மற்றொரு நாம் கை கொள்ள வேண்டிய நோக்கம் என்ன என்று சொன்னால், இசை அரங்குகளை பார்க்கின்றோம். அந்த இசை கேட்டு இன்பனே இறைவனே பல்வேறு அற்புதங்களை செய்திருக்கின்றார். திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பல அற்புதங்களை செய்ததாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது தமிழ் இசை. ஆனால் மேடைகளிலே அந்த இசையெல்லாம் புறந்தள்ளப்பட்டு இப்போ அயல் இசைகள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இசை தமிழிலே இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய நீதிமன்றங்களிலே தமிழ் இருக்க வேண்டும். நம்முடைய வணிக நிறுவனங்களுடைய பெயர் அரசாங்கத்துக்கு சட்டம் நிறைய போட்டிருக்கின்றார்கள், ஆணை நிறைய இருக்கின்றது. என்ன என்று சொன்னால் தமிழிலே இவ்வளவு பெரிய அளவில் இருக்கணும், தமிழில் மூணு பங்கு இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் ரெண்டு பங்கு இருக்கணும், அதற்கு அடுத்த மொழியில ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆட்சி மொழியிலே இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை நாம் மதிக்கவில்லை. சட்டத்தை மதிக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினால எங்க இங்கிருந்து பக்கத்தில் கர்நாடக நாட்டுக்கு போனோம் என்று சொன்னால் அங்கே எல்லா இடங்களிலேயும் முதன்மை கொடுக்கக்கூடியது அந்த கன்னட மொழிக்கு முதன்மை கொடுக்கின்றார்கள். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா எந்த வணிக நிறுவனத்துக்கு போனோம் என்று சொன்னாலும் கூட ஒரு சின்ன எழுத்துலையும் கூட தமிழில் போடுவதில்லை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. அதற்காக இங்கே போராடினார்கள். ஏன் இங்க இதெல்லாம் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த காட்டூர் சங்கத்தமிழ் மன்றத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இதே மண்ணிலே தான் பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்து சேரர் வட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்றுக் கொண்டு ஒவ்வொரு கடையாக போனார்கள். ஐயா தமிழிலே பெயர் வையுங்கள் என்று சொல்லி அப்படி மருதவான் வந்தார்கள், நம்முடைய தமிழ் வேலையா வந்தார்கள், இப்படி ஒவ்வொருவரும் வந்து இங்கே இளமார் நடிகளார் வந்தார்கள். இவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு கடையாக போய் வைத்தார்கள். நாமளாவது அது மாதிரி செய்யணும். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நாம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய பொருட்கள், இளைஞர்கள் விரும்பி ஓட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஈரூருளி என்று சொல்லக்கூடிய பைக்காக இருந்தாலும் சரி, செல்வம் வந்துவிட்டது என்று சொன்னால் வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மகிழ்வுந்து என்று சொல்லக்கூடிய காராக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வசதிக்காக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி முதலியாக இருந்தாலும் சரி, கைகளிலே எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய அலைவேசி முதலியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றாவது அதில் இருக்கக்கூடிய பெயர் ஆங்கிலத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் இருக்காது. எல்லாமே யார் கண்டுபிடித்தார்களோ அதிலே இருக்கும். பெரும்பாலும் ஜப்பானிலே கண்டுபிடிக்கப்பட்டவை எல்லாம் அந்த ஜப்பான் மொழியிலே தான் இருக்கின்றன. நீங்கள் உள்ளே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம ஊரில் ஒரு சிறுத்தை குட்டி என்று சொல்லக்கூடியதில் அவ குவாசாக்கி என்று சொல்லக்கூடியதாக சொல்லுவார்கள். ஒவ்வொன்றுக்கும் அவரவருடைய தாய்மொழியிலே இருந்து இந்த நிறுவனங்களிலே இருந்து வெளிக்கொணர்கின்றார்கள். உலகம் முழுவதும் அதற்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்குகின்றார்கள். ஆனால் நம்ம ஊர்லேயே விற்கக்கூடிய சரக்குக்கு நாம் தமிழ் பெயர்களை நாம் வைப்பாமல் இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வணிக நிறுவனங்களுக்கு தமிழ் வேண்டும். அதே போல நம்முடைய பெயர்களை பற்றி நம்முடைய அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள், அந்த தமிழிலே நாம் பெயர்கள் வைப்பதை ரொம்ப குறைத்து கொண்டே வருகின்றோம். அவர்கள் நம்முடைய அப்பாவையா அவர்கள் சொன்னதை போல நம்முடைய திருமண அழைப்புதர்களாக இருந்தாலும் சரி, மற்ற பள்ளியினுடைய வருகை பதிவேடா இருந்தாலும் சரி, எதை பார்த்தாலும் தமிழ் பெயர்கள் இல்லை. உடனே நாம் என்ன சொல்லிடுறோம், நாம் எல்லாம் தமிழ்நாட்டிலே மட்டுமில்லை, நாம் மிகப்பெரிய ஒரு தேசியத்திலே இருக்கின்றோம். இந்திய தேசியம் என்று சொல்லக்கூடிய அளவிலே வடக்கே மைய முதல் கெட்கே குமரி வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் அந்தந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநில பெயர்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சுட்டி நம்முடைய தேசிய உணர்வை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி நாம் மகிழ்ந்து சொல்லுகின்றோம்.
அந்த உணர்வு நமக்கு இருப்பதை போல மற்றவர்களுக்கு இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு மத்திய பிரதேசக்காரருடைய பெயரை வைக்கின்றோம், மகாராட்டியருடைய பெயரை வைக்கின்றோம், ராஜஸ்தான்களுடைய பெயரை வைக்கின்றோம், வங்காளத்தில் இருக்கக்கூடியவருடைய பெயரைத்தான் வைத்து மகிழ்கின்றோம். ஆனால் ஆறாவது ஒருவராவது நம்முடைய பழந்தமிழில் இருக்கக்கூடியவருடைய பெயரை வைத்திருக்கின்றார்களா? திருஞான சம்பந்தனின்றோ, அப்பரடிகள் என்றோ, ஆண்டாள் என்றோ, காரைக்கால் அமையின்றோ, மங்கையற்கரசு என்றோ, தேன்மொழி என்றோ, இது மாதிரி ஏதாவது ஒரு பெயரையாவது நம்மவர்கள் வைத்திருக்கிறார்களா? நம்மளுடைய பெயர்களை வடநாட்டவர்கள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எழுத்திருப்பதில்லை. நாம் மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தமிழ் பெயர்களை எல்லாம் சூட்டாமல் மறந்து கொண்டிருக்கின்றோம். அது இங்கே பெரிய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் தெரியும். வருகை பதிவேட்டில் 50 பேர் மாணவர்கள் வகுப்பிலே இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு 5 பேரும் கூட அந்த தமிழ் பெயரை உடையவர்களாக இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. மற்றொன்று, அரசினுடைய ஊதியத்தை நாம் பெறுகின்றோம். அந்த ஊதியம் பெறுகின்ற போது அரசு ஒரு ஆணை இடுகின்றது, உங்களுடைய கையொப்பங்களை தமிழிலே இடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அதையும் நாமல் மறுதளித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒருபுறம் நம்முடைய தமிழை நாம் இப்படியே புறந்தள்ளி கொண்டிருந்தால் தமிழ் எப்படி வாழும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நல்ல தாய், அந்த தாய் தான் நம்மளை ஈன்றெடுத்தவள். அவரை என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்து விட்டார்கள், ஆகவே வரவேற்புறையிலே அமர்ந்திருந்த நம்முடைய தாயை சற்று தள்ளி அங்கே உணவருந்தக்கூடிய இடத்திலே உட்கார சொல்லுகின்றோம். இன்னும் சொல்லி தள்ளி அதற்கு அடுத்திருக்கக்கூடிய அறையிலே உட்கார சொல்லுகின்றோம். இன்னும் சற்று தள்ளி இன்னும் எதற்கு விருந்தினர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி புறக்கடையிலே உட்கார சொல்லுகின்றோம். இன்னும் அதை கொண்டு போய் மாட்டுக்கொட்டத்திலே உட்கார செய்கின்றோம். அப்பொழுது அந்த இடமும் வேண்டும் என்று சொன்னால் குப்பமேட்டிலே கொண்டு போய் அம்மாவை உட்கார வைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே அன்னைக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அது மாதிரிதான் நம்ம தமிழை படிப்படியாக படிப்படியாக, இசைத்துறையிலே இல்லை, கல்வியிலே இல்லை, வழிபாட்டிலே இல்லை, நீதிமன்றத்திலே இல்லை, வணிக நிறுவனங்களுடைய பெயரிலே இல்லை, குழந்தைகளுக்கு வைப்பதிலே இருக்கக்கூடிய பெயரிலேயே இல்லை 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 என்று சொல்லுகின்ற போது சொல்லிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழே இல்லாமல் போய்விடும். அதை நாம் மேலும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு பெருநோக்கம் இங்க இருக்கக்கூடிய இந்த காட்டூர் சங்கத்தமிழ் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்திலே ஊற்றம் பெற வேண்டும். இதற்காக நாம் இடைவிடாது போராட வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னதை போல தம்முடைய இறுதி காலத்திலே இறுதி மூச்சிருக்கின்ற போதும் கூட வந்தவரிடத்திலே ஒரு சிலர்தான் கேட்பார்கள், நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்பாரு. ரெண்டாவது போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. மூணாவது தமிழுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவார். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய இறுதி நாளிலே சொன்னதாக இருக்கக்கூடியது இந்த 3 தான். அவர்களுக்கு நாம் ஒரு செய்யக்கூடிய கைமாறு என்ன என்று சொன்னால், அத்தகைய நல்ல தமிழுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையிலே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உரைப்பு இருக்க வேண்டும். அதற்கு இந்த சங்கம் நல்ல முறையிலே இது மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல அரிய பணியிலே ஈடுபடுத்த வேண்டும். நம்மை விட்டு சென்றவர்களும் கூட தமிழிலே பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். சென்ற வாரம் மொரிசியஸ் நாட்டுக்கு சென்று வந்தேன். அந்த இடத்திலே பொறுத்தோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால், அருமையான முறையிலே தமிழ் பெயரை வைத்திருப்பார்கள். மிகச்சிறிய பெயராக இருக்கும், தூய தமிழ் பெயராக இருக்கும். ஒரு சில பெயர்களும் கூட நமக்கு வழக்கிலே இல்லாத பெயர்களையும் கூட அவர்கள் அழகாக வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் பேச தெரியாதோ ஒழிய அருமையான முறையிலே இசையோடு திருமுறையை பாடுவார்கள். நல்ல தமிழ் உரைப்போடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தமிழுக்கு ஒரு இழுக்கு வந்தது என்ன என்று சொன்னால், சட்டப்படி அது சரிதான். அந்த அரசாங்கம் செய்தது சட்டப்படி சரியாகத்தான் செய்தது. ஏன் என்று சொன்னால், முதலிலே அவருடைய ரூபாய் தாளிலே ஆங்கிலம் எல்லா பக்கம் இருப்பதைப் போல ஆங்கிலம் இருக்கின்றது. அதற்கு அடுத்து மக்கள் தொகையிலே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் 12 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 60 விழுக்காட்டு பேர் இந்தியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பேஜ்பூரி என்று சொல்லக்கூடிய பீகார் மொழியைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நீண்ட காலமாக ஆங்கிலத்திற்கு அடுத்து தமிழிலே தான் 2வது இடம் கொடுத்து அந்த ரூபாய் தாளை அச்சடித்துக் கொண்டிருந்தார்கள். சிலருடைய ஆதிக்க உணர்வின் காரணமாக அவர்கள் என்ன சொன்னார்கள், தமிழர்கள் எண்ணிக்கைகளை குறைவாகத்தானே இருக்கின்றார்கள், நாங்கள் தானே அதிகமாக இருக்கிறோம் என்று சொன்ன போது 2வது இடத்திலே இந்தியை போட்டு 3வது இடத்திலே தமிழை போட்டார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 1 லட்சம் தான். நம்முடைய ஊர்ல நம்முடைய மண்டலம் என்று எடுத்துக்கொண்டால் கோவை மண்டலத்தில் கோவை மாநகரில் இருக்கக்கூடிய மண்டலத்தை விட மிக குறைவான மக்கள் தொகை தான் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை அங்கு இருக்கக்கூடிய தமிழருடைய மக்கள் தொகை. ஆகவே நம்முடைய ஆதிக்கம் மிகுந்தவர்கள், எண்ணிக்கை மிகுந்தவர்கள் இதை செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போய்விடவில்லை. போராடினார்கள், போராடினார்கள். போராட்டத்தின் நிறைவாக அத்தனை ரூபாய் தாள்களையும் அரசாங்கம் தீயிலே விட்டு எரித்து விட்டு 2வது இடத்திலே இன்றும் தமிழ் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரைப்பு நமக்கு வர வேண்டும். இத்தனைக்கு அவர்கள் தமிழ் பேச மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இடத்திலேயும் கூட தமிழ் இருக்கின்றது. ஆனால் நாம் எல்லாவற்றிலேயும் தமிழை தள்ளிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையை மாற்ற வேண்டும். குறிப்பாக வழிபாட்டிடங்களிலே எல்லாம் நாம் பார்க்கின்ற போது தமிழ் மிக வேகமாக புறந்தள்ளப்படுகின்றது. நமக்கு தெரியாமல் மிகப்பெரிய ஒரு
சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அவற்றை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலே ஒரு எழுச்சி மிகுந்ததா இருக்கக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய வகையிலே இந்த நல்ல காட்டூர் சங்க தமிழ் மன்றத்தினுடைய பணிகள் சிறக்க வேண்டும். இந்த மன்றத்தின் மூலமாக விருது வரக்கூடியவர்களுக்கெல்லாம் பெயர்களை சொல்லுகின்ற போது சொன்னேன், தமிழ் 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 என்று சொல்லக்கூடிய சொல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அது வேண்டுமென்று செய்தார்களோ அல்லது சிந்தித்து செய்தார்களோ தெரியவில்லை. புலவர் ரவீந்திரன் அவர்களும் சம்பத் அவர்களும் இந்த பெயரை அவர்கள் இந்த விருதுகளை எல்லாம் பார்க்கின்ற போதாவது இன்னும் கொஞ்சம் நாம் தமிழுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பட்டத்திலேயும் ஒவ்வொரு விருதிலேயும் அவர்கள் தமிழை சேர்த்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் 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 என்று நாம் சொல்லுகின்ற போது அது அமிழ்ந்து 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 என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்வினை தரக்கூடியது. அத்தகைய சாவாமுவா மருந்தாக இருக்கக்கூடிய அமிழ்தனை போன்றது என்றும் சாகாமல் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் என்கின்ற நிலையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல முறையிலே கடினமான முறையிலே இத்தகைய விருதாளர்கள்லாம் இந்த தமிழ் மொழிக்காக தொண்டாற்ற வேண்டும். ஒரு சிலரெல்லாம் சொல்லுவதை போல வெறுமனே இருந்துவிடக்கூடாது. நம்முடைய தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி, அழியாதது என்று சொல்லக்கூடிய இருமாப்பு இருந்துவிடக்கூடாது. நம்மை ஈண்டெடுத்த தாய்தான், நமக்காக எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்தவர்கள்தான், எத்தனை மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நமக்காக பாடுபட்டவர்கள்தான். ஆனால் கடைசி காலத்திலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவசர சிகிச்சைகளை கொண்டு அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கின்றோம். அதே போலதான் தமிழ் அழியாதது என்று சொல்லி இருமாப்போடு இருந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த மொழி எப்படி யுனெஸ்கோ நிறுவனத்தினுடைய பட்டியலிலே அழிந்து போகக்கூடிய மொழிகளின் பட்டியலே 8வது இடத்திலே இருக்கின்றதோ அது சாத்தியமாக போய்விடும். அதை சாத்தியம் ஆகாமல் இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய நல்ல தமிழ் பணியை ஆற்ற வேண்டும். இந்த விருது பெறுபவர்களும் இந்த விருது வழங்குபவர்களும் இந்த காட்டூர் சங்க தமிழ் மன்றத்தைச் சேர்ந்த அன்பர்களும் இத்தகைய தமிழ் மொழி ஏற்றம் பெறுவதற்கு அயராது உழைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் எல்லா வளங்களையும் நல்க வேண்டும் என்று வாழ்த்தி நம்முடைய உரையை நிறைவு செய்கின்றோம். போற்றியோம் நமசிவாயம்.